Hello everyone, I am Arjun Muthumani. In this video, we will see screen how to expose the screen. We will film the film and the camera. If you are different, I will tell you in this video. In this video, we will see film and the camera expose the screen. First, the screen is the wash and the wash. I already washed and the wash. This is very important. Because we have a print and the print is correct. Take a photo. Take a bike. இப்போ நான் சின்ன பவுல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பைக்ரோமேட் mix பண்றதுக்கு தேவைப்படும் அடுத்து கியூஜ் இப்போ இந்த இங்க் டேபிள்ல படாம இருக்கிறது நம்ம பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன பவுல்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சின்ன பவுல் யூஸ் பண்ணாலே போதும் ஏனா இந்த ஃபிரேமுக்கு வந்து பைக்ரோமேட் 2 ல இருந்து 3 சிட்டிகை வரை தான் தேவைப்படும் இப்போ நம்ம இந்த பைக்ரோமேட்டை அந்த தண்ணியில mix பண்ணிக்கலாம் If you mix the bicromate with water, you mix 2% of the bicromate with 1% of the bicromate. In this frame, we will go to 3 bicromate. That's why you can use some of it. Now, you can mix it well. Now, the bicromate is well done. Now, we can use the chin bowl to use the ink. இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க் ஊத்துனாலே போதும் இந்த ஃப்ரேமுக்கு ஒரு 2 ஸ்பூன் இங்கே போதும் இப்போ நம்ம ஆல்ரெடி வாட்டர்ல கலந்து வச்சிருக்கிற பைக்ரோமேட்டை நம்ம இந்த இங்க்ல mix பண்ண போறோம் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது ரெண்டு mix பண்ணும் பொழுது வெளிச்சம் கண்டிப்பா படவே கூடாது சன்லைட் டியூபைட் மட்டும் தான்ங்கிறது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப பகல் நேரங்களில் நம்ம ஜன்னல் நீக்கி இருக்கும் பொழுதே ரூம்ல நம்ம நல்ல வெளிச்சமா இருக்கும் அந்த ஒரு வெளிச்சமும் இதுல படக்கூடாது அப்படின்னா நம்ம இருட்டில் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது இதை நம்ம ஸ்கிரீன்ல அப்ளை பண்ற வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கலாம் ஆனா இதை காய வைக்கும் பொழுது சுத்தமாக வெளிச்சமே இருக்கக்கூடாது இப்போ இந்த பைக்ரோமேட்டை நம்ம இந்த இங்க்ல mix பண்ணிக்கலாம் கொஞ்சமா mix பண்ணீங்கனாலே போதும் இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6% இங்க்னா 1% பைக்ரோமேட்டே போதும் இப்போ இதை நல்லா mix பண்ணிக்கலாம் இதை mix பண்ணும் பொழுது ரொம்பவே பொறுமையா மெதுவா பபிள்ஸ் வராத அளவுக்கு mix பண்ணுங்க இப்போ நம்ம நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்கிரீன்ல அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணும் பொழுது இவனை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுங்க ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அப்ளை பண்ணனும் இப்போ ரெண்டு சைடும் அப்ளை பண்ணியாச்சு இது வந்து காயணும் இது வந்து ஃபேன்ல காயறதுக்கு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நீங்க ஹேர் டையர் இருந்துச்சுனா நீங்க வந்து உடனே காய வச்சிரலாம் கண்டிப்பா காய வைக்கும் பொழுது கண்டிப்பா வெளிச்சம் படவே கூடாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் காயக்கூடாது இது வந்து கையில் இங்க் கையில் ஒட்டாத அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ உங்களுடைய டிசைன் ட்ரேசிங் பேப்பரில் பிளாக் கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி என்னோடய டிசைனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன்
இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கணும். டார்க் எப்படி இருக்கணும்னா வெளிச்சம் உள்ளே வராத அளவுக்கு இருக்கணும். சில சமயங்களில் நம்ம ஏன்னா டார்க்காக தெரிந்தாலும் அது வந்து கரெக்டான ஒரு டார்க்னஸாக இருக்காது, அது வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாது. அதுக்காக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும் பொழுதே ரெண்டு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ ரெண்டையும் பர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பாக்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஃபஸ்ட் நம்ம பிரிண்ட் எடுத்த பேப்பரை நம்ம இது மேலே வச்சுக்குவோம், கரெக்டாக சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேமை கரெக்டாக இது மேலே ஃபிட் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நல்லா மூடிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம மணல் வைக்க போகிறேன். நீங்கள் மணல் வேணாலும் வைக்கலாம் அல்லது நோட்டு வேணாலும் வைக்கலாம். இது நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. வெளிச்சம் வெளியே போகாமல் இருக்கணும், ரெண்டாவது ஸ்க்ரீனும் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச டிசைனும் ரொம்பவே டைட்டாக ஒட்டியிருக்கணும். அப்போனா தான் ஃபிலிம் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும். ஸ்க்ரீனும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச டிசைனும் கரெக்டாக டைட்டாக ஒட்டி இல்லைன்னா இது வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாது, கரெக்டாக வந்து நமக்கு வந்து வராது. அதுக்கு மணல் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இது எக்ஸ்போஸ் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் போதும். நான் 3 நிமிஷம் டைமரில் செட் பண்ண போகிறோம். இப்போ 3 நிமிஷம் வச்சாச்சு, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வாட்டரில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். இது வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய டிசைன் கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்துருச்சு. இப்போ இந்த வாட்டர் பேப்பரில் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க, இது வந்து தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வச்செடுத்தீங்கனாலே போதும். இப்போ இதை சன்லைட்டில் காய வச்சிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றி வர எல்லா சைடும் நம்ம டேப் பண்ணிடலாம். கண்டிப்பாக சைடில் கேப் இருக்கும், நம்ம டேப் பண்ணால் தான் நம்ம பிரிண்ட் பண்ணும்பொழுது இங்கு வந்து சைடில் வராமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் நம்ம டேப் ஒட்டணும். நம்ம ரெண்டு பக்கமும் டேப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் பிரிண்ட் பண்ண போகிற இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த வீடியோவில் ஃபிலிம் யூஸ் பண்ணாமல் எப்படி ஸ்க்ரீன் எக்ஸ்போஸ் பண்ணுறங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஃபிலிம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்க்ரீன் எக்ஸ்போஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.